வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற டிஷ் வந்து தோதல். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 300 கிராம் அரிசிமா. நான் வந்து சிவத்த பச்சை அரிசி எடுத்து, அதாவது பொங்கல் அரிசி எடுத்து ஒரு மணி தேளம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி மாவாக அரைச்செடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து 500 கிராம் கித்தூளும் 280 கிராம் சர்க்கரையும் எடுத்துருக்கிறேன். 80 கிராம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கிறேன். 80 கிராம் சீனி, 1/2 லிட்டர் தேங்காய் பால், கொஞ்சம் உப்பு, சவரிசி 2 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் பயறு, வறுத்த பயிர் எடுத்துருக்கிறேன். வறுத்த பயிரை வந்து ஒரு மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துட்டோம். இனி வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நான் 1/2 லிட்டர் தேங்காய் பால் சேர்க்கிறேன். அதோடு வந்து கித்தூளையும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கித்தூள் பிடிக்காட்டிக்கு நீங்கள் வந்து சர்க்கரை தனியாக பயன்படுத்தலாம். இப்போ வந்து இதை ரெண்டையும் நல்லா கரைச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டது. இனி வந்து மிச்சம் இருக்கிற பாலையும் நான் இதோட சேர்த்து விட போகிறேன். நான் வந்து பக்கெட் தேங்காய் பால் எடுத்தேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுக்க போகிறீங்களா, நீங்கள் வந்து 2 லிட்டர் திக்கான தேங்காய் பால் எடுக்கணும். இனி இதோட வந்து அரிசிமா சேர்த்து அதை வடிவாக கலந்து விடணும். இனி இதோட வந்து ஜவ்வரிசி, பயறு, உப்பு, சீனி இந்த நாளையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி கொண்டிருக்கணும். தொதல் செய்கிறதுல கஷ்டமான பகுதி வந்து தொதலை கைவிடாமல் கிண்டுறது. ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து பொறுமையாக செஞ்சீங்களா, கடைசியில் சூப்பரான தொதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து சரியாக ஒரு மணித்தியாலம் ஆயிருக்குது. இப்போ வந்து 2 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ சரியாக வந்து 3 மணித்தியாலம் ஆயிருக்குது. நான் இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்த பிறகு அதை வந்து வடிவாக கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கேஷ்யூ நட் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். இப்போ சரியாக 4 மணித்தியாலம் ஆயிட்டுது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குதுன்றதை. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். எனக்கு சரியாக 4.5 மணித்தியாலம் எடுத்தது இது செய்கிறதுக்கு. இப்போ வந்து இது பெர்ஃபெக்டான ஸ்டேஜ். இனி வந்து ஒரு ட்ரெயில் இதை வந்து மாற்றி எடுக்க போகிறேன். இதை வந்து மேலே வந்து அமர்த்தி ஒரு ஷேப்பு கொண்டு வரணும். எக்ஸஸாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை இப்போவே எடுக்கணும். பர்ஃபெக்டான டேஸ்டான தோதல் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து இப்போ கொஞ்சம் ஆற விட போகிறேன். சரி, அதை 1.5 மணித்தாலும் ஆற வச்சாச்சு. இனி வந்து இதை எப்படி இருக்குதுன்றதை வெட்டி பார்ப்போம். பார்க்குறதுக்கே அவ்வளவு டேஸ்டாக யம்மியாக இருக்கிறது. நீங்களும் செய்து பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்றதை. இது வந்து இன்னும் வடிவாக இருக்கையில் இது வந்து இன்னும் கொஞ்சம் இருகோணம். நான் இதை ஒரு இரவு வந்து அப்படியே விட போகிறேன்.
இப்போ வந்து எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் அடுத்த நாள். ஸோ இதுதான் இப்போ அடுத்த நாள் நான் உங்களுக்கு வெட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னை சப்போர்ட் பண்ணுங்கோ. நான் உங்களுக்கு புது புது டிஷ்ஷஸ் செய்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.